ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து டீகோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ யார் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்கா அப்படிங்கிறதை பற்றி தான் ஒரு முழு தொகுப்பாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இப்போ நான் வீட்டுக்குள்ளே இல்லை வீடியோக்குள்ளே, ஓகேங்களா? ஸோ நாமினேஷன்ஸில் வந்து இந்த வாரம் மிக்சர்ஸ் வாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு நீ இத்தனை மிக்சர்ஸாக வந்து நாமினேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நமக்கு தோன்றினாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தானே. ஸோ ஆட்டத்தை ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்க மிக்சர்ஸ் தானே காலி பண்ணணும். இப்போது ஒரு ஹீரோ இருந்தால் ஒரு வில்லன் இருந்து தான் ஆகணும். ஸோ வில்லனை தூக்கிட்டா ஹீரோ எங்கே போய் ப்ளே பண்ணுவான், இல்லை ஹீரோவை தூக்கிட்டா வில்லன் எங்கே போய் ப்ளே பண்ணுவான், அப்படி இருக்கிறப்ப டம்மியாக இருப்பாங்க தெரியுமா உள்ள, அவங்களெல்லாம் வந்து தூக்கணும் அப்படின்றதற்காக. அதில் பிரதீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிராக செயல்பட்டவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து தூக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விக்ரம் அப்படின்றவன் வந்து ரொம்ப வன்மம் பிடிச்சி அலைஞ்சான். ஸோ இந்த வாரம் விக்ரம் தான் வெளியேறுவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பட்சி சொல்லுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நாமினேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் வந்து வரல. நேற்று விஷ்ணு கூல்சுரேஷன் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ வந்து நாமினேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்கள் வந்து எபிசோடை பார்த்து வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து தினேஷ் வந்து சொல்லுவார். அன்றைக்கி எபிசோடு பாருங்கள், உங்களுக்கு யார் பிடிக்கலையோ அன்றைக்கி நீங்கள் பண்ணிடுங்க, இல்லை அந்த வாரம் பாருங்கள் யாரை பிடிக்கலையோ பண்ணிடுங்க அப்படிங்கிறது கரெக்டான ஒரு மூவ் தான். ஆனால் அதில் விஷ்ணுவோடைய ஐடியாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான பிளேயர் அனுப்பாதீங்க, மிக்சர்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு இருக்கும்போது தூக்குங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே விஷ்ணுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மிக்சரை தூக்கி அடிச்சிட்டார். கூல் சுரேஷன் ரெண்டு மிக்சரை தூக்கி அடிச்சிட்டார். அவங்க நாமினேஷன் பாருங்கள், விஷ்ணு விக்ரம் அக்ஷயா ரெண்டு பேரும் தூக்கிட்டாங்க. கூல் சுரேஷன் பார்த்தீங்கன்னா விக்ரம் அக்ஷயா. இதில் என்னென்னா விசித்திரம் அதை யோசிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒருவேளை நாமினேட் பண்ணுறோம்னா நம்மளோட வீக்காக இருக்கிற ஆட்கள் வந்து ரெண்டு பேர் வெளியே போகணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பாயிண்ட். ஸோ விசித்திரம் அப்படி தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க விக்ரம் அக்ஷயா. ஸோ அக்ஷயாவுக்கு 3 ஓட்டு, விக்ரமுக்கு 3 ஓட்டு, இங்கேயே வந்துருச்சு. ஸோ தட் முடிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி ஜோவிக்காவும் அதே மாதிரி தான், விக்ரம் தான் தூக்கி போயிட்டாங்க. இன்னொரு வந்து மேக்ஸிமம் அவங்க பண்ணாலும் யாரை பண்ணுவாங்க அப்படின்னா அர்ச்சனா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோவிகா அர்ச்சனா கொஞ்சம் இது பண்ணாங்க, பட் அவங்க சமாதானம் போயிட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப அர்ச்சனா வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ஜோவிக்கு நாமினேட் பண்ண மாட்டாங்க. ரவினாவும் அப்படி தான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா மணியும் வந்து பார்த்தீங்கன்னா பிராவோ அக்ஷயா தான் பண்ணுறான். ஸோ ரவினாவும் அப்போ பிராவோ அக்ஷயா தான் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பிராவோ உள்ளே வந்துருவான், அப்போ அர்ச்சனா அவனும் நாமினேட் பண்ண மாட்டாங்க. விசித்திரா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கூல் சுரேஷும் பண்ணல, விஷ்ணுவும் பண்ணல, சரியா? மாயா பூர்ணிமா வந்து ரெண்டு வீக்கான கண்டஸ்டன்ஸ் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திராவும் விசித்திராவும். மாயாவும் மணி விசித்ரா, பூர்ணிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா மணி விசித்ரா தான். ஸோ எல்லாருமே வீக்கான கண்டஸ்டன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நிக்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து விசித்ரா பண்ணியிருக்காரு, மணியை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா இந்த சைடு குரூப்பு, இந்த குரூப் எல்லாம் மணி விசித்ரா பண்ணியிருக்கு. இன்னொரு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அக்ஷயா பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது 4 மிக்சர்ஸ் உள்ளே வந்து உள்ளே வராங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது, அதாவது பிராவோ விக்ரம் அக்ஷயா மணி 4 பேர் வந்து உள்ளே வராங்க மிக்சர்ஸில். அது போக ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இருக்கணும் அப்படின்றதுக்காக விசித்ரா உள்ளே இருக்காங்க. அதை மீறி பூர்ணிமா எதுக்கு வந்தாங்க அப்படின்னா தினேஷும் அர்ச்சனாவும் பூர்ணிமா குத்திட்டாங்க. அவங்க மாயா குத்திருப்பதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே பண்ணியிருந்தாலும் தினேஷ் அர்ச்சனா மாயாவை பண்ணியிருக்கா, மாயா உள்ளே வருவாங்க, அவ்வளோதான். அர்ச்சனா உள்ளே வரதுக்கான 100% வாய்ப்பு கிடையாது. நிக்சன் உள்ளே வரதுக்கான 100% வாய்ப்பு கிடையாது, சரியா? அர்ச்சனாவுக்கு ஒரே ஒரு ஓட்டு குத்திருந்தா அது வந்து ஜோவிக்கா மட்டும்தான் குத்திருக்க முடியும். கானா பாலா கூட பிராவோவையும் பூர்ணிமா தான் குத்திருக்காரு. ஸோ பிராவோ வந்து எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனாவுக்கு வந்து போட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான். அப்படி போட்டால் ஒரு ஓட்டு தான் அர்ச்சனா குழுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அர்ச்சனா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு வைங்க. தினேஷ் கேப்டனாக இருந்தாலும் அவர் நாமினேட் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நமக்கு கடைசியாக நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராவோ விக்ரம் அக்ஷயா மணி விசித்ரா பூர்ணிமா மற்றும் மாயா வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தினேஷும் அர்ச்சனாவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் இருக்குது. இந்த ரெண்டு பேர் என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைல்டு கார்டில், சரியா? அவங்க ரெண்டு பேர் போட்டாங்கன்னா மாயா உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா வரமாட்டாங்க, சரியா? இப்போ அர்ச்சனாவுக்கு ஒரு ஓட்டு விழுந்து அர்ச்சனா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அர்ச்சனா தூக்கிடலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 பேர் இந்த வாரம் நாமினேஷன்ஸ் லிஸ்ட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுச்சு, அதாவது லாஸ்ட்டாக. இனிமேல் வந்து இப்போ கிடையாது, எல்லா தீபாவளி டாஸ்க்கு கொழுதி போட்ட டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு அதுக்கடுத்து நாமினேஷனே வருது, ஓகேங்களா? நைட்டு வருது போல். ஸோ அது வந்த பிறகு இந்த வட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறது, தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்றதுனால நாமினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் இந்த வாரம் வந்து ஓப்பன் நாமினேஷன்ஸும் இல்லை. ஸோ சரவடி மாதிரி இருக்கிறதுக்கு ஓப்பன் நாமினேஷன் வச்சிருக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, ஓகே. இதில் பிரதீப்புக்கு எதிராக பேசின அந்த குரூப்பு, இந்த இதில் லிஸ்ட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா, அப்புறம் வந்து மணிச்சந்திரா, சரியா? சித்ரா பேசலை. அக்ஷயாவும் வந்து ரெண்டு விதமாக பேசுனாங்க, பட் அது ஓகே, அவங்களோட விட்டுலாம். பிராவும் பயந்துட்டான் கமல் சாரை பார்த்துட்டு. ஸோ விக்ரம், மணி, அப்படி இல்லைனா பூர்ணிமா, இந்த 3 பேர் தான்
பிரதீபை தொட்டா கெட்ட மூன்று பேர் போனோம். ஸோ அதில் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. விக்ரமாக இருக்கலாம், பூர்ணிமாவாக இருக்கலாம், மணிச்சந்திராவாக இருக்கலாம். ஸோ யார் இப்போ உடனே போகணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ ஏற்கனவே ஐஷுவை தூக்கியாச்சு, பிரதீப்பை தூக்குன அந்த ஒருத்தவங்க வந்து தூக்கியாச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம கேம் எப்படி ஆடணும் அப்படின்னா, அவனுக்கு அந்த எட்டு பேர் தூக்குனாங்களா, அந்த எட்டு பேர் வந்து காலி பண்ணணும். அவங்க டாப் ஃபைவ் இருக்கக்கூடாது, அதுதான் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய பிளான், அதுதான் நம்ம பேசி வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வட்டம் விக்ரம், மணி, பூர்ணிமா, இந்த மூன்று பேர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஓட்டு பண்ணிடாதீங்க, போய் ஓட்டு போடுறேன் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம போட்டுறாதீங்க. ஓட்டை போட்டால் அவங்க சேவ் ஆயிடுவாங்க, ஓட்டை போடக்கூடாது, ஓட்டு போடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா, இது ஒரு பாயிண்ட். அடுத்து தினேஷுடைய கேப்டன்சி, இன்றைக்கி பிக் பாஸ் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்களா, அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்து டிஸ்கஸ் பண்ணார், வரும்னு சொல்லி இது பண்ண. அப்போ நைட்லாம் வந்து சொல்லலை, காலையில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடித்தோடனே இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் வந்து கொண்டு வந்துடுவான், அப்புறம் நம்ம வந்து அவள் பொறி தான் திங்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டு வீதியில் பேதியாகி இவனுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கானுங்க பார்த்தீங்களா. ம், எவ்வளோ பெரிய கேவலத்தனம் இது பிக் பாஸு, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படியே விட்டானுங்க ஸ்மால் பாஸ் கான்செப்டையும், அடுத்த வாரம் விட வேண்டியதானே. ஏன்னா மாயாவும் பூர்ணிமாவும் டவுனாக இருக்காங்களாம், அவங்க வந்து காலிலேருந்து எதுவும் சாப்பிடல, பல்வேறுக்கில் தூக்கலை அப்படின்னவா எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்குதுங்க. பண்ணிவிட்டு அவங்களுக்கு நேற்று எப்படி கிளாப்ஸ் வந்துச்சு விசித்ராக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மைண்டு, அப்படியே புலம்பி தள்ளுதுங்க. ஐயோ ஆஹாஹா, நான் பிக் பாஸ் வந்துருக்கக்கூடாது, ஆச்சு ஊச்சி அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா தினேஷுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான், அதை கொடுத்துருந்தா இன்னும் கேம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமான இருக்கிற இந்த வாரம் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்க போகுது. ஏன்னா பிரதீப் இல்லை, பிரதீப் பற்றி பேசக்கூடாதுன்றாங்க, தெரியும்ல அது, அது வேறு ஆர்டர் போட்டாங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும், ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்து இந்த மிக்சர்ஸ் இந்த வாரம் நாமினேட் ஆகிறது ஹாப்பியான ஒரு விஷயம் தான். அதை நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க. இந்த மிக்சர்ஸில் யாராவது ஒரு மிக்சரை நம்ம தூக்கி கிடாசி பிரதீப்பை தூக்குனதுக்கு நாம் வந்து ஒரு நம்ம சைட்லேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருவோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.